வெல்கம் டு ஈரோடு எஸ்எஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்கன் பாப்கார்ன். அதுக்கு ஒரு 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், பட்டர் மில்க் 1 ஸ்பூன், பட்டர் மில்க் 1 கிளாஸ், சிக்கன் மூழ்கிற அளவு ஊத்திக்கலாம். இதோட உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஊற விட்டுறலாம் 1/2 ஹவர். இது 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இது இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கலாம். கரம் மசாலாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 1-5 நிமிஷம் ஊறட்டும். 1 பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் மைதா 1 கப் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சேர்த்துறீங்களோ அதிலேயே 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க. இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து இந்த மாவுல போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி இப்படி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவை 1 தடவை சளிச்சு எடுத்துக்கலாம். 1 பவுல்ல கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1 இது வச்சுக்கோங்க. மாவு டிப் பண்ணி வச்சிருக்காரு, சிக்கன் பீசஸ் எடுத்துக்கோங்க. கலந்து வச்சிருக்கிற மாவுல டிப் பண்ணிக்கோங்க. இப்படியே எல்லா சிக்கன் பீசஸையும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அடுப்பத்த வச்சு எண்ணெய் ஊத்தி காய வைங்க. எண்ணெய் காஞ்சதும் சிக்கன் பீசஸ் எடுத்து இதை போட்டுலாம். பாப்கார்ன் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பீசஸையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும்னு எடுத்துடலாம். இது வெந்துருச்சு, ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. அந்த மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈரோடு எஸ்எஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.